குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏழாவது சம் பார்க்க போகிறோம் ஓகேவா சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை எண்களின் கணமெனில் கீழ் கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் மட்டும் பார்க்க போகிறோம் அவங்க நம்மளுக்கு ஏ என்ன பி என்ன சி என்னன்னு டைரக்டாக கொடுக்காமல் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் தான் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ என்ன B என்ன C என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏ என்ன சொல்லியிருக்காங்க எட்டை விட குறைவான இயலியன்களின் கணம் சொல்லிட்டாங்க இயலியன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா இயலியன் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இப்படியே போய்கிட்டே இருக்கும் பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எட்டை விட குறைவான அப்படின்னு சொல்கிறதுனால எட்டுக்கு முன்னாடி வரையும் உள்ள நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னா ஏக்கான நம்பர்ஸ் அப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா எட்டை விட குறைவான அப்படின்னு சொன்னனால எட்டை விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க பி என்பது எட்டை விட குறைவான பகாயன்களின் கனம ஓகேவா எட்டை விட குறைவான பகாயன் சொல்லிட்டாங்க பகாயன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும் ஃபஸ்ட்டு எண் அப்படின்னா ஒன்றாலும் தன்னாலும் மட்டும்தான் வகுப்படும் அதாவது ஒரு நம்பருக்கு ரெண்டே ரெண்டு வகு எண் தான் இருக்கும் அது வந்து அதே நம்பராக இருக்கும் இன்னொன்று ஒன்றா இருக்கும் ஓகேவா இப்போ ரெண்டு அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றால் வகுக்கலாம் இல்லாட்டி ரெண்டால் வகுக்கலாம் இதை தவிர வேறு எந்த நம்பராலையும் நம்மளுக்கு வகுக்க முடியாது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க எட்டு வரையும் உள்ள பகா எண்களை எழுத சொல்லியிருக்காங்க எட்டு வரையும் உள்ள நம்பர்ஸை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் ஓகேவா ஏழு எட்டை விட குறைவானன்னு சொல்லனால எட்டு வேணாம் இப்போது ஒன்றுங்கிறது பகா எண்ணும் கிடையாது பகு எண்ணும் கிடையாது ஸோ அதை விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஸோ என்ன எழுதிக்கலாம் ரெண்டு எழுதலாம் மூணுக்கும் மூணு ஒன்றுன்னு தான் இருக்கும் நாலுக்கு வந்து நாலை வந்து ஒன்றால் வக்கலாம் ரெண்டால் வக்கலாம் நாலால் வக்கலாம் அஞ்சை வந்து ஒன்றாலையும் அஞ்சாலையும் மட்டும்தான் வக்கலாம் ஸோ அஞ்சே எடுத்துக்கிறோம் ஆரை என்ன பண்ணலாம் ரெண்டாவது வைக்கலாம் மூணால் வைக்கலாம் ஆறால் வைக்கலாம் ஒன்றால் வைக்கலாம் ஸோ அதுக்கு நிறையா இருக்குது அதை எழுதக்கூடாது நெக்ஸ்ட்டு ஏழை வந்து ஏழாலையும் ஒன்றால் மட்டும்தான் வைக்க முடியும் ஸோ ஏழு அப்போ இதுதான் என்ன அப்படின்னா எட்டு வரை உள்ள பகாயண்கள் அப்போ பிக்கு என்ன எழுதணும் அப்படின்னா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஏழு சி என்ன சொல்லியிருக்காங்க சி என்பது இரட்டைப்படை பகாயன்களின் கணம் இரட்டைப்படை எண்ணில் எண் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது என்ன அப்படின்னா ரெண்டு இப்போ சிக்கு வந்து ரெண்டு நம்ம இப்போ ஏ என்ன பி என்ன சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் ரோமன் மட்டும் போட போகிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈகோல்டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு ரைட் பண்ணிக்கிற போகிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஓகேவா இதில் நம்மளுக்கு சி தெரியும் பட் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியாது ஸோ அதை கண்டுபிடிக்கவும் ஏ இன்டர் செக்ஷன் பி ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கம்மா அஞ்சு கமா ஆறு கமா ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த செக்ஷன் பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாக இருக்கணும் இதுலையும் அந்த நம்பர் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும் அது மாதிரி நம்பர்ஸாக எடுத்து எழுதணும் ஸோ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்றும் இல்லை அதனால் எழுதக்கூடாது இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது ஸோ என்ன எழுதிக்கலாம் ரெண்டையும் எழுதிக்கலாம் இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது அப்போ மூணை எழுதிக்கலாம் இங்கே நாலு இருக்குது இங்கே இல்லை ஸோ எழுதக்கூடாது இங்கே அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஸோ எழுதிக்கலாம் இங்கே ஆறு இருக்குது இங்கே இல்லை எழுதக்கூடாது இங்கே ஏழு இருக்குது இங்கேயும் ஏழு இருக்குது அப்போ இதை எழுதிக்கலாம் அப்போது நம்மளுக்கு ஏ இன்டர் செக்ஷன் பி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கமா ஏழுன்னு கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர் செக்ஷன் பி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஓகேவா ரெண்டு மட்டும்தான் இப்போ என்ன வேணும் கிராஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு எடுத்து இந்த ரெண்டு கூட பெருக்கணும் அப்போ என்ன வரும் ரெண்டுக்காம் ரெண்டு நெக்ஸ்ட்டு மூணு எடுத்து மூணு மூணுக்கமாக ரெண்டு நெக்ஸ்ட்டு அஞ்சு எடுத்து போயிருக்குன்னா அஞ்சு கம்மா ரெண்டு இந்த நம்பரை எடுத்து இங்கே உள்ள ஒரு நம்பரோட பெருக்கிறோம் அப்போ ஏழு எடுத்து போயிருக்குன்னா ஏழு கம்மா ரெண்டுன்னு வரும் இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு சமன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ள பகுதியில் என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கிராஸ் சி செக்ஷன் பி கிராஸ் சி ஓகேவா இப்போ இதுவும் தெரியாது இதுவும் தெரியாது ஃபர்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டுக்கமாக நாலு நாலுக்கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா பி சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறேன் கமா ரெண்டு மூணு நாலு ரெண்டுக்கமாக அஞ்சு நாலுக்கமாக ஆறு ஆறுக்கமாக ஏழு கிராஸ் சி சிக்கு வந்து ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போது இங்கே உள்ள இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்போ இதோட என்ன பண்ணும் சேர்த்து சேர்த்து ரைட் பண்ணிட வேண்டியதுதான் அப்போ ஒன்று கமா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கம்மா மூணு அஞ்சு ஏழு ஓகேவா சி என்ன ரெண்டு இதை ரெண்டையும் பெருக்க இங்கே ஒரு நம்பர் இருக்குங்கிறனால நம்ம ஈஸியாக இதை எடுத்து பெருக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஏழு இன்ட்டு ரெண்டு அதாவது இதை எடுத்து இது கூடவும் இதை எடுத்து இது கூடவும் இதை எடுத்து இது கூடவும் இப்படி பெருக்கிறோம் ஓகேவா இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம் இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை ரெண்டையும் எழுத போகிறோம் இப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் சி என்ன வந்துச்சு ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு இன்டர்செக்ஷன் பி கிராஸு என்ன கண்டுபிடிச்சோம் ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு இன்டர் செக்ஷனாவே என்ன செய்யணும் காமனாக இருக்கிறத இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும் அது மாதிரி நம்பஸ் எழுதணும் இங்கே ஒன்று கமா ரெண்டு இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை அதனால இது கிராஸ் இங்கேயும் ரெண்டு கமா ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு கமா ரெண்டு இருக்குது ஸோ அதை எழுதிக்கலாம் ரெண்டு கமா ரெண்டு இங்கேயும் மூணு கமா ரெண்டு இருக்குது கீழேயும் மூணு கமா ரெண்டு இருக்குது ஸோ இதையும் எழுதிக்கலாம் நாலு கமா ரெண்டு இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை எழுதக்கூடாது அஞ்சு கமா ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆறு கமா ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை அதனால் எழுதக்கூடாது ஏழு கமா ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால் இதை எழுதிக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் சி இன்டர் செக்ஷன் பி கிராஸ் சிக்கு கிடச்சிருக்கு இது சமம்பாடு ரெண்டு சமம்பாடு ஒன்றா அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஓகேவா இதுக்கு வந்து ஆன்சர் நம்மளுக்கு என்ன ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு இது தான் என்ன சமன்பாடு ஒன்றுக்கு கண்டுபிடிச்சோம் சமன்பாடு ஒன்று ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்தா பார்ப்போம் ஓகேவா இங்கேயும் ரெண்டு கமா ரெண்டு இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் மூணு கம்ம ரெண்டு இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது அஞ்சு கம்ம ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது ஏழு கம ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது அப்போ என்ன ரெண்டு சைடுமே சமமாக இருக்குது அப்போ சமன் ஒன்று ஈக்குவல்டு ரெண்டு அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல்டு ஏ கிராஸ் சி intersection பி கிராஸ் சி ஓகேவா என்பது சரிபார்க்கப்பட்டது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை வச்சு அவுட் comment கமெண்ட் thank you